ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த திரைப்படம் லால் சலாம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கெஸ்ட் ரோல் பண்றாருல, அதை பத்தி வந்து சில விஷயங்கள் ரீசெண்டா வந்து பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத டீட்டெயிலா பேசலாம். வீடியோ கடைசி வர பாருங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய அடுத்த திரைப்படம் சிவி சக்கரவர்த்தி பண்ணுவார்னு எதிர்பார்த்த நேரத்துல லால் சலாம் அப்படிங்கிற திரைப்படத்துல ரஜினி சார் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்றாரு, ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல நடிக்கிறாரு ஐஸ்வர்யா ரஜினியோட டைரக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைஸ் நியூஸ் வந்து ஃபேன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தாங்க ஐஸ்வர்யா ரஜினி அவர்கள். சோ இந்த திரைப்படம் அடுத்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு இப்பவே நம்ம சேனல் சார் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு சூப்பர் ஸ்டாரும் இந்த திரைப்படம் பத்தி பேசவும் செஞ்சிருக்காரு. அண்ட் அதே சமயம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுமே சரி ரீசனா வந்து ஒரு ட்வீட்மே சரி போட்டிருக்காங்க. சோ அந்த ட்வீட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வென் யுவர் ஃபாதர் ட்ரஸ்ட் இன் யூ, வென் யூ பிலீவ் காட் இஸ் பை யூ, மிராக்கிள்ஸ் ஹேப்பன் இன் ட்ரூ. After 7 long years, the journey begins again with grateful and joyful tears. அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அப்பா உங்க மேல நம்பிக்கை வச்சாரு அப்படின்னா, உங்களுக்கு அந்த காட் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, மிராக்கிள்ஸ் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதிசயம் அந்த அதிசயம்னா அப்படி தலைவரோட அந்த அரசியல் பக்கம் போகும், கண்டிப்பாக மிராக்கிள் நடக்கும். 7 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்ப என்னுடைய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆனந்த கண்ணீரோட அப்படின்னு சொல்லிட்டும் பெருமையுடன் அப்படின்னு சரி சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள். அதுக்கடுத்து இன்னொரு ஒரு ட்வீட்டில் போடும்போது, நான் வந்து ஒரு நம்பிக்கையோட கனவு கண்டேன், அந்த நம்பிக்கை இப்போ வந்து உண்மையாயிடுச்சு, எனக்கு இப்போ என்னுடைய டீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ முக்கியமாகவே அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, எங்க அப்பா வந்து என் மேல நம்பிக்கை வச்சாரு அப்படிங்கிற அந்த வார்த்தை, அது ஒண்ணு போதும். கெஸ்ட் அப்பியரன்ஸ் ரஜினி சார் பண்றாரு, அவரோட மார்க்கெட் அவரே வீணடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஆட்களை சில லூசு பசங்க பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் கரெக்டான பதில், அவங்க அப்பா அவங்க மேல நம்பிக்கை வச்சு இந்த ரோலை பண்றாரு, அவ்வளவுதான். அதுக்கு மேலே நம்ம எதுவுமே பேசக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ ரஜினி சாருக்கு அந்த ரோல் பிடிச்சிருக்கு, ஐஸ்வர்யா மேலே நம்பிக்கை இருக்கு. ஸோ ஹீ டிட், ஓகே, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும், படத்தை போய் என்ஜாய் பண்ணிட்டு போனால். இன்னொன்று சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தில் ரஜினி சார் ரோல் சும்மா 10 நிமிஷம் வர மாதிரி இருக்காது, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆரமான ரோல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு ட்ரீட் தான் அது ஆக்சுவலாக, விஷுவலாட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். என்ன ரோல் பண்ண போகிறார், இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி, என்ன ரோல் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இன்னும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குல்ல, அது அப்படியே வந்து வச்சுப்போம். கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஐஸ்வர்யா அவர்களுடைய அந்த ஒரு வார்த்தை எனக்கு இன்னுமே பெரிய நம்பிக்கை கொடுக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன்.